பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 ஆண்டு எம்எம்ஏ ரசாத் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 80ஆம் ஆண்டு சுயேட்சையாக நின்ற சாகுல் ஹமீது வெற்றி அடைந்தார். 84ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி பெருமாள் வெற்றி பெற்றார். 89ஆம் ஆண்டு சம்சுதீன் என்கிற கதிரவன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி அடைந்தார். 91ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் நாகூர் மீரான் வெற்றி அடைந்தார். 96ஆம் ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட நைனா முகமது வெற்றி அடைந்தார். 2001ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம் சுப்பையா பாண்டியன் வெற்றி அடைந்தார். 2006ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட எஸ் பீட்டர் அல்போன்ஸ் வெற்றி அடைந்தார். 2011ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட பு செந்தூர் பாண்டியன் வெற்றி அடைந்தார். 2016ஆம் ஆண்டு ஐயுஎம்எல் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட கே ஏ எம் முகமது அபுபக்கர் வெற்றி அடைந்தார். புதிதாக உருவாக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியும் இடம்பெற்றிருக்கிறது. இதில் கடையநல்லூர், தென்காசி ஆகிய நகராட்சிகளும் ஆயிக்குடி, புதூர் ஆகிய பேரூராட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டமன்ற தொகுதியில் அதிமுக 5 முறையும் திமுக 3 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி 2 முறை இந்த தொகுதியில் வென்றிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கடையநல்லூர் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. இப்ப அதிமுக வந்தா நல்லா இருக்கும் எல்லாரும் அதை போடுவாங்க. இப்ப உள்ள பொறுத்தவரையில் முதலமைச்சர் இதே எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். 2021 சட்டமன்ற எலெக்ஷன் சார், இன்னொரு 5 மாசத்துல வருது, யார் வந்தா நல்லா இருக்கும்? அரசு ஊழியர்களுக்கு யார் சாதகமா இருக்காங்களோ அவங்களுக்கு அரசு ஊழியர் சாதகமா இருப்பாங்க. தமிழகத்தை பொறுத்த அளவில் இப்போ வந்து போராட்ட காலத்தில் வந்து நிற்கக்கூடியது வந்து மு க ஸ்டாலின் தான். அவர் தான் தமிழ்நாட்டில் வந்து பல செய்திகளை முன்னேற்றுறார். அப்படிங்கும்போதோ அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்காக எந்த ஆட்சி வறுமையானால் மிக்க மிக்க நான் சந்தோஷப்படுவேன் ஐயா. நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்தால் தான் நல்லாயிருக்கும். மக்களுக்கு பொதுவான சேவை பண்ணக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த வட்டம் எது வரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவங்க வந்து வருவாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் எல்லாமே இழுபடியாக தான் இருக்குது. ஒரு குறிப்பாக சொல்லலாம், டிஎம்கேக்கு நல்ல வாய்ப்பு இருக்கா இருக்குது. பழைய ஆளே வந்தாங்க நல்லாயிருக்கும். திமுக ஆட்சி டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வர்றதுக்கு காரணம் வந்து ஆளும் கட்சிக்கு வந்து அதிகமான ஊழல் குற்றச்சாட்டு, மக்கள் மீது ஆர்வம் இல்லை. இப்போ கூட தச்சமாக பார்த்தா எடப்பாடி வந்தாலே நல்லாயிருக்கும். ஸ்டாலின் அவர் ஒரு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், அவருடைய ஆட்சி நம்ம இன்னும் பார்க்கறதில்ல. அதனால் ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். அதில் இப்போ இருக்கிற தலைவர்கள் அவர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. நல்லா கூட்டணி பல நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மாற்றம் நல்லா இருக்கணும். ஏன்னா இளைஞர்கள் படிச்சுட்டு நம்ம கடையநல்லூரில் நிறைய பேர் இருக்காங்க. தொழில்துறை வசதின்னு சொல்லி நம்ம கடையநல்லூரில் எதுவுமே இல்லை. அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். டிஎம்கே கண்டிப்பான முறையில் காங்கிரஸ் கூட்டணியில் வர்றது நல்லாயிருக்குங்கிறது மக்களுடைய எல்லா எதிர்பார்ப்பு. நான் ஒரு காங்கிரஸ்வாதிங்கிறத தாண்டி ஒரு சாதாரண மக்களாக ஒரு இந்தியனாக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற ஆட்சி அமைஞ்சால் நல்லாயிருக்கும். மக்களுக்கும் எல்லாருடைய அரசு அதிகாரிகள் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம தொகுதியை பொறுத்தளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க தான் நல்லாயிருக்கும். நாங்கள் திமுக வந்தால் லாபம் வைக்கும். இன்றைக்கி நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் வந்துட்டு போயிட்டாங்க, இவரை குடித்த மாதிரி யாருமே சலுகை செய்யலை. இன்றைக்கி அவ்வளோ ஒரு சலுகை ஏழைகளுக்கு அவ்வளோ ஒரு எண்ணம், இதை கொடுக்கக்கூடாது ஒரு பக்கம். அதுக்கு தடுக்கிறது வர அதெல்லாம் மீறி அள்ளி கொடுக்காருன்னா
வேற யாருமே இது பண்ணினது கிடையாது. அதனால எடப்பாடி தான் வருவார். நிச்சயமா ரெட்டையில தான் இந்த ஆண்டு ஆண்டக்கூடிய இது ரெட்டையில தான். சரிங்க. திமுக வந்து இதுவரை இந்த தொகுதியில் நிறைய பண்ணியிருக்காங்க. இங்கே மேம்பாலம், இங்கே காமராஜில், அதுபோல் இன்னும் சில கல் காலேஜ் இதெல்லாம் திமுக இந்த ஆட்சி 10 வருஷம் நடந்தது இதுவரை ஒன்றுமே நடக்கலை. சார் எங்கள் டிடி வரணும் சார் எங்களுக்கு. சார் ஏடிஎம்கேக்கு முதல் காரணமே டிடி தான் கேளுங்க. நீங்கள் முதலமைச்சர் இருக்காருன்னா யார் வச்சு யார் போட்ட பிச்சை உங்களுக்கு? நம்ம போட்ட பிச்சை தானே. அதனால் அவங்க தான் கண்டிப்பாக வரணும் எங்களுக்கு. திமுக கூட்டணி வந்தால் நல்லா தான் இருக்கும். முக ஸ்டாலின் தான் வரப்போறா ஐயா. ஏடிஎம்ல எங்கள் ஏடிஎம்கே தான் வரணும். அதே செல்வ செல்வ மோகன் பாண்டி தான் வருவார். அவர் சம்பந்த டேம் அணைக்கட்டெல்லாம் செஞ்சிருக்காரு. அடுத்த தென்காசி மாவட்டமாக பிரித்து எடுத்து மாவட்டமாக கொடுத்துருக்காரு. தமிழக ஏழை மக்களுக்கு நல்ல உதவி பண்ணார். எல்லாம் செய்யணும். மீண்டும் மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சியாக வர வேண்டும். இல்லை இல்லை மாற்றத்தெல்லாம் என்னத்தை பார்க்க எல்லாரும் சொந்தக்காரன் மாற்றத்தெல்லாம் பார்க்க அவசியம் இல்லை. யார் வந்தால் என்ன திமுக இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம் திமுக வரட்டும்ன்றீங்க? 10 வருஷம் ஒத்தி இப்போ ஒத்தி போன மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க. கொள்ளையடித்தது கூட 5 வருஷம் கொடுத்தாச்சு. அவங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் தானே நல்லாயிருக்கும். ஆட்சி மாற்றங்கிறது மக்களுடைய வாழ்க்கை தரமும் மாறணும். நம்மளுடைய உரிமைகளை மத்திய கவர்மெண்ட்டுக்கு அடகு வைக்கக்கூடாதுங்கிறது பொதுவான கருத்து. ஏடிஎம்கே தான் நல்லாயிருக்கும். சீமாலாம் வந்து ஒரு நாளைக்கு ஒன்றே பேசுவார். ஒரு நாளைக்கு காளியம்மையை கும்பிடும்பார். ஒரு நாளைக்கு கர்த்தரை கும்பிடும்பார். அவர் நீங்கள் வந்து தா பாண்டியன், சீமா, கனியரசு இவங்கெல்லாம் வந்து சிஎஸ்ஐ கிறிஸ்டின் தான். ஆனால் மறைமுகமாக மதத்துக்காக வேண்டி தான் கட்சி வச்சுருக்காங்க. எப்படி இந்த இவன் இது ஆர்எஸ்எஸ்ஸு இந்த இந்து தீவிரவாத கட்சிகள் இருக்க பாருங்கள். இதை மாதிரி இவங்க மதத்துகளுக்காக வச்சுருக்கானே ஒழிய தன் மதத்தை வளர்க்கறதுக்கு சார்ந்து பேசுனா முடியுங்க இருக்காங்க. இந்து தீவிரவாதி, கிறிஸ்தவ தீவிரவாதி, முஸ்லீம் தீவிரவாதி மாதிரி சீமானு ஒரு தீவிரவாதி தான். ஆனால் பிரபாகரனை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு. பிரபாகரன் அறிமுகப்படுத்தலே நான் தான் சொல்லி வைக்க சொல்லுவார். இவர் சீமான் கூட கெட்டி அழைச்சி நான் எல்லாமே பண்ணினேங்கார். அதனால் எல்லாமே போலி தான். ஆனால் களை வாங்குறதுல மக்களுக்கு பங்கு வச்சாது கொடுக்கணும் அவ்வளோதான். நான் ஏடிஎம்கே பற்றி தான் 72 யார் வந்தால் நல்லா இருக்கும் ஐயா? தினகரன் வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வரணும். என்ன காரணம்? ஒரு நல்ல முறையில் ஆட்சியை கொண்டு போய்கிட்டு இருக்காரு. நல்ல க்ளீனாக அரசாங்கத்தை க்ளீன் பண்ணி கொண்டு போகிறாரு. பொங்கல் பற்றி கூட ஏழை மக்களுக்கு 2500 கொடுக்காரு திருத்தவங்களுக்கு. அதனால் அவர் ஆட்சி தான் வரணும். டிஎம்கேன்னா நான் அந்த நாளிலிருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் முதல் நான் திமுகவில் இருக்கேன். எங்கள் ஆட்சியிலையும் என்னெல்லாமோ செஞ்சுருக்காரு எங்கள் தலைவர் இருக்கும்போது. இப்போ இவரும் வந்து அதெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்கக்கிட்ட இருக்குது. அதனால் ஸ்டாலின் வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்களாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எடப்பாடி அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவர் வந்து ஒரு விவசாயின்னு சொல்லிக்கிறாரு. விவசாயி தான் அவருக்கு. ஆரம்ப காலத்திலேருந்து கட்சியை பற்றி இப்போ நான் பேச தயாரில்லை. கட்சி வந்து பொதுவான இதுதான். இருந்தாலும் பொதுப்படையாக இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஒரு நல்ல படித்தவர், மக்களுக்காக நல்ல இப்போ உள்ள சூழ்நிலைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மத்திய அரசு கூட ஒன்றா போய்கிட்டு இருக்காரு. மத்திய அரசுன்னு எடுத்துக்கிட்டால் மோடி நல்ல ஒரு உலக அளவில் அவரை கொண்டு வரணும்னு நினைக்காரு. உலக அளவிலே மோடிக்கு நல்ல பேர் இருந்துக்கிட்டு இருக்கு. அவரை அனுசரித்து போய்கிட்டு இருக்காரு. திமுக தான், திமுக வந்தால் பார்த்தீங்க 10 வருஷம் அதிமுக இருந்தாச்சு இல்லை. எடப்பாடியே வரலாம் பஸ். என்ன காரணம் சார் எடப்பாடி வரட்டும்? ஆட்சி திருப்தியாக போயிட்டுருக்கு. நான் திருப்தியாக போயிட்டுருக்கு. எந்த விதமான குறை, ஒரு சின்ன காய்ச்சல்னு தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து தேடி கூட வந்துருந்தாங்க. ஒரு சின்ன எந்த விதமான விஷயமும் அரசாங்க விஷயங்கள்லாம் வந்து சரியாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. ரெட்டலை நல்ல ஒரு பேர். அடுத்தாப்புல எடப்பாடின்னு ஒரு நல்ல ஒரு மனுஷன், நல்லா செய்தும் செய்தார். இந்த லெவலுக்கு பாப்பாக்குடி ஊரில் நிறைய மண்டகம் அது இதுன்னு செஞ்சுருக்கதெல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. அதனால் எங்கள் எல்லாத்துக்குமே பாப்பாக்குடி ஒன்றியம் பொறுத்த லெவலுக்கு எடப்பாடி வந்தால் நல்லது. ஆதன் தமிழின் 2021 தேர்தல் களம் வாகனமானது கடையநல்லூர் தொகுதியில் மக்களின் மனநிலையை, அந்த மக்களின் எண்ண ஓட்டங்களை, அந்த மக்கள் யார் யாரின் பக்கம் ஆதரவு தெரி, அந்த மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள், அந்த மக்களின் வாக்குகள் யாருக்கு போய் சேரப்போகிறது உள்ளிட்ட பல கேள்விகளை முன்வைத்திருந்தோம். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த திரு அபுபக்கர் அவர்கள். அவர் தான் வந்து இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். அதிகப்படியான சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய தொகுதியாக இந்த தொகுதி பார்க்கப்படுகிறது. இந்த மக்களின் மனநிலையை பொறுத்தவரையில் திமுக வெற்றி பெற வேண்டும், திமுக கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும். சமூக நீதிக்காகவும் அதே போல் சிறுபான்மை மக்களுக்காகவும் பேசக்கூடியவது திமுக. அதனால் திமுக வெற்றி பெற்றால் மட்டுமே இங்கு சரியாக இருக்கும் என்று இந்த மக்களின் எண்ண ஓட்டங்கள் முழுவதுமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அபுபக்கரை பொறுத்தவரையில் சிறுபான்மை
சிறுபான்மை மக்கள் அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்லாது எல்லோருக்குமே எல்லா சமுதாய மக்களுக்கும் செய்துள்ளாக பலதரப்பட்ட மக்கள் பல சமூக குழுக்களாக பிரிந்து பல இடங்களில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி மக்கள் கூறுவது அதுவாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் ஏன் அதிமுக ஒரு சிலர் அதிமுக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அதிமுக பாஜகவோடு இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை. பாஜக கூட்டணியில் இருப்பதனால் மோடியுடன் அவர்கள் இணைந்து செயல்படுவதனால் மோடிக்கு அடிப்பணிவதால் எங்களுக்கு அவர்களை பிடிக்கவில்லை. ஆகையால் திமுக தான் எங்களுக்கு வர வேண்டும், திமுக தான் எங்களுக்கு ஒரே சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதில் வெற்றி பெற்றால் கூட திமுக ஸ்டாலின் என்ற பெயர் அந்த கடையநல்லூர் தொகுதியில் அதிகமாக உச்சரிக்கப்படுவதை நம்மளால் உணர முடிகிறது. அந்த மக்களின் கருத்து கணிப்பு அவ்வாறாகவே இருந்தது. 2021 தேர்தல்களம் ஆதன் நடத்திய அந்த ஆய்வின் அடிப்படையில் மூத்த ஊடகவியலாளர் மாதேஸ்வரன் அவர்கள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட கடையநல்லூர் தொகுதிக்கு களப்பணிக்கு போயிருந்தார். அவர் எடுத்திருக்கக்கூடிய ஆய்வுகளின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் அதிகமாக கணிசமாக வாழக்கூடிய அந்த பகுதியில் இந்த முறை திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கான காரணம் ஏற்கனவே அங்கே வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் சற்று திமுகவிற்கு ஆதார நிலைப்பாட்டில் இருக்கிறதா அவர் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. நம்முடைய பார்வை அப்படிங்கிறது இந்த கடையநல்லூர் தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தல் வரலாற்றை நம்ம புரட்டி பார்க்கும்போது அதிமுக 5 முறை ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பகுதியில் கணிசமான வாக்கு வங்கியை பெற்றிருப்பவர் ஷேக் தாவூத் அவர்கள். அவர் ஏற்கனவே அதிமுகவோடு நெருக்கமான தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு டிடிவி தினகரம் சசிகலா போன்றவருடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஷேக் தாவூத் அவர்கள் அதிமுகவை அப்ரோச் பண்ணி அதிமுக இந்த பகுதியில் கடுமையான களப்பணிகளை மேற்கொண்டாங்க அப்படின்னா மிக நிச்சயமாக அதிமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா என்னுடைய பார்வை நான் முன்வைக்க விரும்புகிறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.